उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थमाघमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्पराये नमः. இந்த ஞாதிகரணத்துல 14 சூத்திரங்கள், அதுல 13 சூத்திரங்கள் முடிஞ்சு போச்சு. இப்போ கடைசி சூத்திரம் நித்யோபலத் அனுபலப்தி பிரசங்க அந்யதன நியமோவா அந்யதா அப்படின்னு அந்திமம் சூத்திரம். இந்த சூத்திரத்துல என்ன சாதிக்கிறார் அப்படின்னாக்க, ஞானமே ஆத்மான்னு சொல்றாரு, அவாபக்ஷம் என்ன? அது மாதிரி ஆத்மா விபு அப்படின்னு சொல்றாளே, அவாபக்ஷம் என்ன? இந்த ரெண்டு பட்சத்தையும் கண்டித்தருள்கிறார் சூத்திரக்காரர். இப்ப ஞானமே ஆத்மான்னு சொன்னா என்ன விரோதம் வரும்? ஞானமே ஆத்மா, அந்த ஞானமானது விபுவா இருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னாக்க விபு தானே, ஞானம் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு இல்லையா? எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறதுனால எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆயிடும், எல்லாம் தெரிஞ்சுட்டுதான் ஆயிடும். ஞானம் தானே, ஞானம் விபுவா வியாபிச்சிருக்குது. இப்ப நாம இருக்கோம், எனக்கு ஞானம் ஏதோ இருக்கு, எல்லாருக்கும் ஞானம் ஒன்று இருக்குது. இருந்தா கூட இந்த ஞாத்திருத்துவம் கிடையாது, ஞானம் உண்டிதான் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, உபலப்தி அனுபலப்தி, உபலப்தின்னா அடைதல், அனுபலப்தின்னா அடையாம இருக்கிறது, தெரிஞ்சுக்கிறது தெரியாம இருக்கிறது, இது ரெண்டும் எப்பொழுதும் இருக்குன்னு ஆயிடும். எப்படி அப்படின்னாக்க, இந்த உபலப்தி இருக்குதே அது காரணம் என்ன? ஞானம் வந்து ஸ்வயம் பிரகாசம், ஞானம் ஸ்வயம் பிரகாசம், ஸ்வயம் பிரகாசமா இருக்கிறதுனால ஞானம் எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டே இருக்குது. அதனால உபலப்தியானது நமக்கு இருக்கு அப்படின்றது, அதாவது ஞானத்தை ஒரு வஸ்துவை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு இருக்கு. அது ஞானம் ஸ்வயம் பிரகாசமா இருக்கிறதுனால அது பிரகாசிக்க வைக்கிறது, விஷயத்தை தெரிஞ்சுடுவோம். ஆனால் இந்த அனுபலப்தின்னு ஒண்ணு சொல்றா பாருங்க, அனுபலப்தின்னாக்க ஞானத்தை தெரிஞ்சு அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்காம இருக்கிறது. அது தெரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஞானம் தான் அந்த காரணம். அது உபலப்திக்கோ அனுபலப்திக்கோ காரணம் தான், ஞானம் தான் காரணம். ஏன்னா ஞானம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வேற காரணத்தினால ஞானம் வரல அப்படின்னு சொல்ல முடியாது. ஞானம் இருக்கிறதுனால தான் இந்த ஞானம் வரல அப்படின்றது சொல்லணும். ஏன்னா வேற ஹேத்து கிடையாதே, எனக்கு இதை தெரிஞ்சுக்கல ஏன்னா தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு ரெண்டுத்துக்குமே ஹேது எதுன்னா ஞானம்தான் ஹேது. ரெண்டுத்துக்கும் ஹேது ஞானம்தான். அப்ப இந்த ஞானமானது அது காரணம் அப்படின்னா, ஞானம் இருக்கிற சமயத்துல எனக்கு ஏதோ ஞானம் இருக்கு, ஞானம் இருக்கிற சமயத்துல இன்னொரு வஸ்துவை நான் தெரிஞ்சுக்காம இருக்கேன், இன்னொரு வஸ்துவை தெரிஞ்சுக்கிறேன், ரெண்டுத்துக்குமே ஞானம். அந்த வஸ்துவை தெரிஞ்சுக்கிற வஸ்துவில இது போச்ச, தெரியாத வஸ்துவை நான் அறிந்து கொள்ளவில்லை. அப்போ இதுல நான் இருக்கு, இதுல விஷயம் போயின்னு இருக்கு, இதுல விஷயம் போற சமயத்துல அப்போ எனக்கு ஞானம் வந்து அந்த விஷயத்துல வரல, இந்த விஷயத்துல வந்துருச்சு அப்படின்னு ஆயிடுறது. அதனால ஞானம்ங்கிறது இருக்கு, இருக்கிற சமயத்துல அதுதான் ஆத்மா. அப்போ உபலப்தி அடைதல், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு காரணமும் ஞானம்தான். தெரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு வேற ஞானம், வேற எதுவும் காரணம் சொல்ல முடியாது. இந்த ஞானம் இருக்கிறதுனால தான் தெரிஞ்சுக்க முடியல. அதனால உபலப்திக்கோ அனுபலப்திக்கோ, ஞானத்தை அடைதலுக்கோ ஞானத்தை அடையாமல் இருக்கிறதுக்கோ மூல காரணம் ஞானம்தான். ஏன் அப்படின்னாக்கா, இப்ப சொன்ன பாருங்க, நான் ஒரு விஷயத்தை கடத்தை தெரிஞ்சுட்டு இருக்கச்சு என்னால படத்தை தெரிஞ்சுக்க முடியாது. நம்ம என்ன அவதானமா பண்றோம், நாம சர்வஜ்ஞான் இல்லை. பகவானை பத்தி சொல்லச்ச இதுல வருது, நியாய தத்துவத்துல சுவாமி நாதமணிகள் அனுகிரகிக்கிறார்,
இதை சுவாமி தேசிகன் தத்துவத்திரய சிந்தனாதிகாரத்துல உதாகரிச்சிருக்கார். யோவேத்து யுகவத் சர்வம் பிரத்யக்ஷேன சதாஸ்வதா சம்பிரணம்ய ஹரிம் சாஸ்திரம் நியாய தத்துவம் பிரத்யக்ஷமகேன்னு சாதிச்சிருக்கார். யோவேது யுகபத், ஒரே சமயத்துல பிரத்யக்ஷத்தினால அனைத்தையும் தெரிந்து கொள்கின்ற தெரிந்து கொள்கிறானோ அந்த ஹரியை சேவித்து நியாய தத்துவத்தை நாங்க சொல்றோம் அப்படின்னுட்டு நாதமுனைகள் ஆரம்பிச்சிருக்க. ஆகையினால நாதமுனைகள் சாதிச்சது இது. அது பகவானுக்கு வந்து இது சர்வஜ்ஞனா போயிட்டனால முடியும், நம்மள மாதிரி இருக்கிறவாளுக்கு அது முடியாதோ. அதனால உபலப்திக்கு ஞானத்தை அடையறதுக்கு காரணம் ஞானம்தான், ஆத்மஸ்வரூபம் தானே அடையிறதுன்றது. இப்ப அடையாம இருக்கிறது கூட, ஏன்னா நமக்கு நிறைய தெரியாத விஷயங்களும் இருக்கு, தெரிஞ்ச விஷயங்களும் இருக்குது. ஏன் நீ தெரிஞ்சுக்கல அப்படின்னாக்க, அஞ்ஞானம் அவித்யை எதையோ ஒரு காரணத்தை நீங்க சொல்லணும். அது சொல்லச்சே கூட அந்த இதை சொல்லாம இதுதான் அந்த ஞானம் தான் அதுல பிரபரமாகல. இந்த ஞான சுரூபம் இருக்கு, அதுல அது பரவி இல்லை. பரவி இல்லாததுனால அந்த விஷயத்தை நான் அறிந்து கொள்ளவில்லை, இந்த விஷயத்தை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு லோகத்துல இருக்கு. இதுக்கு மூல காரணம் என்னன்னா ஞானம்தான் காரணம். அதனால ஒரே சமயத்துல நித்தியமாக உபலப்தியும் இருக்கணும், அனுபலப்தியும் இருக்கணும், ரெண்டும் இருக்கணும். அப்ப ஆத்மஸ்வரூபமானது எப்பொழுதும் இருக்கிறது, எப்பொழுதும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லணும். அது சாங்கியனா அல்லது பௌத்தனா அல்லது அத்வைதியா யாரா இருந்தாலும் சரி, இங்க பிரதானமா சாங்கியம் தான். அதனால நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஆனால் நித்திய உபலப்தி வந்துடும், நித்திய அனுபலப்தி வந்துடும். கொஞ்சம் கடினமான விஷயம்தான், யோசிச்சு பார்த்தா வந்துடும். ஒரு வஸ்துவை நாம தெரிஞ்சுக்கிறோம், இன்னொரு வஸ்துவை தெரிஞ்சுக்கல. இந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமும் ஞானம்தான், தெரிஞ்சுக்காததுக்கு காரணமும் ஞானம்தான். அப்போ ரெண்டுத்துக்கும் ஹேத்துவா ஞானமே இருக்குது. ஞானம்தான் ஆத்மா, அதுதான் ஹேத்து அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஆத்மஸ்வரூபத்துக்கான வேற ஒண்ணும் இல்லையே. இப்ப என் சித்தாந்தத்துல நான் என்ன சொல்லுவேன், என்னுடைய ஞாத்திருத்தம்னு ஒண்ணு இருக்குது, தர்மபூத ஞானத்தை வச்சுட்டு அது நிரூபிக்கப்படுறது. அந்த தர்மபூத ஞானத்தை கொண்டு ஒன்னத்தை அறிந்து கொள்கிறேன், இன்னொன்னத்தை அறிந்து கொள்ளவில்லை அப்படின்னு வரும். ஆனால் உனக்கு ஞானமே தான் ஆத்மா, அந்த ஞானம்தான் தெரிஞ்சுக்கணும், ஞானம்தான் தெரிஞ்சுக்கல, அதனால ஞானம்தான் அதுக்கு காரணம் அப்படின்னு ஆயிடும். அப்படி ஆயிட்டாக்க நித்திய உபலப்தி வந்துடும், எப்பொழுதுமே அடைதல் அப்படின்னு. எதை நீ சொல்ல போறேன், இல்ல நீ வேற ஒண்ணு என்ன சொல்லணும், ஞானம் வந்து எப்பொழுதுமே இருக்கோ இல்லையோ, எப்பொழுதுமே இருக்கிறதுனால ரெண்டுத்துக்கும் ஞானமே ஹேத்துவா இருக்கிறதுனால இந்த ஞானம்தான் மூல காரணம் எல்லாத்துக்கும், அதனால ரெண்டுமே வருதுன்னு தோஷம் சொன்னோம். அதுக்கு அவன் என்ன கேக்குறான், சாங்கியன்லாம் ஒரே சமயத்துல சத்து அசத்துன்றது ரெண்டு எப்படி வரும், உபலப்தி அனுபலப்தி அது ரெண்டு எப்படி வரும், அபாவமும் பாவமும் ஒரே சமயத்துல எப்படி வரும்? அதனால அது விரோதம், விருத்தம் தானே. அதனால ஏதாவது ஒண்ணுத்த ஒத்துக்கிறோம் அப்படின்னு அவ சொல்ற. அப்படி சொன்னாக்க அதுவும் தோஷம் வந்துடும். சரி அதே வச்சுக்கோ, அப்படியானாக்க எப்பொழுதும் அறிந்து கொண்டே இருக்கணும் அல்லது எப்பொழுதும் அறிந்து கொள்ளாமல் இருக்கணும், இதுல ஏதோ ஒத்துக்க போற நீ. எப்பொழுதும் அறிஞ்சுட்டே இருக்கிறதும் கிடையாது, எப்பொழுதுமே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது நாமும். இதோ இப்போ நம்ம பேசுறோம், இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு இருக்கேன் உங்களுக்கு இதோ சொல்றேன், நாளைக்கு எனக்கு மறந்து போயிடும். ஏன் மறந்து போயிடும்னா, என் உடம்பு அப்படி ஆயிடுச்சு இப்போ இந்த ஒரு வருஷமா, அப்படின்னு வந்து இதான் ஞாபகம்லாம் வச்சுக்க முடியல, எல்லாம் ஞாபகம் மறதி வந்துடுறது. அதனால ஞாபக மருந்து வந்துடுறதுனால மறந்துடுறது, எப்பொழுதும் அறிந்து கொண்டிருக்கிறதுன்னு வரலையே, எனக்கு தெரிஞ்சுக்க முடியல. அதே மாதிரி எப்பொழுதும் தெரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறது அதுவும் வராது. ஏன் அப்படின்னா அதுவும் தோஷம்தான். காரணம் என்னன்னாக்க, ஏதாவது ஒரு விஷயத்தை நிச்சயப்படி நம்ம தெரிஞ்சுன்னு தான் இருக்கும், இந்த ஞானமானது சும்மா இருக்கிறதே கிடையாது. எதையாவது ஒண்ணுத்த நினைச்சுட்டே இருக்கு, ஏதாவது புது புது விஷயம் வருது, ஆனா தெரிஞ்ச விஷயத்தையாவது திரும்பி தெரிஞ்சுக்கிறோம். இப்படிதான் லோகத்துல இருக்கு. அதனால இதை தெரிஞ்சுக்கிறோம்,
எப்பொழுதும் தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்ல முடியாது, அல்லது எப்பொழுதும் தெரிஞ்சுக்கலன்னு சொல்ல முடியாது. சில சமயத்துல தெரிஞ்சுக்கிறது, சில சமயத்துல தெரிஞ்சுக்காம இருக்கிறது, இதுதான் இருக்கு நமக்கு. சுவாமி எம்பெருமானார் ஜிக்யாசாதியன்ற ஒரு விஷயம் சாதிக்கிறார் ஸ்ரீபாஷ்யத்துல. ஞானம் பிரகாசிக்கிறதுங்கிறது எப்ப தெரியுமா, விஷய பிரகாசன வேளாயாம் அப்படிங்கிற ஸ்வயம் பிரகாசம் தான் அது. அது எப்போ, நான் கடத்தை பார்க்கச்சேதான் அயம் கடக கடமகம் ஜானாமி அப்படின்னு நான் தெரிஞ்சுப்பேன். அதே நான் கடத்தை பார்க்கல, படத்தை பார்க்கிறேன், அப்ப படமகம் ஜானாமின்னு தெரிஞ்சுக்கிறேன். எந்த விஷயத்து எப்ப பார்க்கிறோமோ, இப்போ வேதாந்த தீபம் 3 மணிக்கு கீதா பாஷன் சொன்னேன், காத்தால ஸ்ரீபாஷன் சொன்னேன், ஸ்ரீபாஷன் சேவிக்கச்சே அந்த ஸ்ரீபாஷன் ஞானம் தான் எனக்கு வந்தது. அப்போ கீதா பாஷன் சொல்லச்சே கீதா பாஷ ஞானம், இப்போ தீபம் சேவிக்கச்சே தீபம் ஞானம் வருது. இப்படி அந்தந்த சமயத்துல எதை நம்ம பார்க்கிறோமோ, எதை தெரிஞ்சுக்கிறோமோ, எதை படிக்கிறோமோ, எந்த வஸ்துவை பார்க்கிறோமோ, அந்த விஷய ஞானம் அப்பப்போ வரும். அதன் பிறகு அது போயிடுறது. அதனால விஷய பிரகாசன வேலையில தான் இந்த மாதிரி வஸ்து பிரகாசிக்கிறதோ ஞானம் பிரகாசிக்கிறதோ எப்பொழுதும் பிரகாசம்ன்றது கிடையாது அப்படின்ட்டு ஸ்ரீபாஷ்யத்துல ஜிக்யாசாதீனத்துல எம்பெருமானார் சதிச்சிருக்கார். ஆகையினாலே இவா சொல்றது ஞானம்தான் ஆத்மா அப்படின்னு சொன்னாக்க அதனுடைய உபலப்திங்கிறது எப்பொழுதும், வஸ்துவனுடைய ஞானமானது எப்பொழுதும் இருக்கணும், அல்லது எப்பொழுதும் இல்லாமல் இருக்கணும், அல்லது ரெண்டும் இருக்கணும், இந்த மூணுமே உன்னால சொல்ல முடியாது. அதனால சொல்ல நித்திய உபலப்தி அனுபலப்தி பிரசங்க, எப்பொழுதும் உபலப்தி அனுபலப்தி ரெண்டும் வரும். பிரசங்கம், பிரசங்கம்னா அனிஷ்டம், நமக்கு பிடிக்காதது, நமக்கு இஷ்டப்படாத விஷயம் நமக்கு பிரசங்கிக்கும், அது தோஷம். அது இதுவும் வரும் அதுவும் வரும், ரெண்டுமே வரும்னு சொல்றான் தப்பு. அல்லது அந்நதரணியமோவா ஏதாவது ஒண்ணுதான் வரும் அப்படின்னு சொன்னாலும் தோஷம், எப்பொழுதுமே ஞானப்பிரசனம் இருக்கணும், அல்லது எப்பொழுதுமே ஞானம் தெரிஞ்சுக்காம இருக்கிறதுன்றது வரும், ரெண்டுமே விருத்தம், உன்னால அது சொல்லவே முடியாது. இதனால இது இந்த சாங்கியன் பட்சத்திலேயோ பௌத்தன் பட்சத்திலேயோ அத்வைத பட்சத்திலேயோ அப்படிதான், ஞானமே ஆத்மா யார் சொன்னாலும் பட்சத்துல இது தோஷம். சரி, இது இதுதான் தோஷம்ன்ற நீ வைசேஷிகன் என்ன சொன்னா, ஞானம் ஞானம்ன்றது ஆத்மா இல்லை, அவன் சித்தாந்தத்துல ஞானம்ன்றது ஆத்மா கிடையாது. அப்படின்னா எது ஆத்மா அப்படின்னாக்க, இந்த சர்வகதனாக ஒரு ஆகந்துக ஞானம் இருக்குது பாருங்கோ, வரும் போகும் ஞானம், ஏன்னா தூக்கத்தெல்லாம் நமக்கு இல்லையே, அதனால அதைதான் நான் சொல்றோம் அப்படின்னு அவ சொல்ற. ஆனால் விபு அப்படின்னு அவ சொல்ற, இந்த ஞானமானது விபுவா இருக்கு அப்படின்னு அவ சொல்ற. அந்த விபுவா இருக்குன்னு சொன்னாக்க அதுலயும் இதே தோஷம் தான் வரும். ஏன் இதே தோஷம் வரும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஞானமானது ஆத்மா அப்படின்னு அவன் சொன்னா, இவன் ஞானம் இல்லைன்னு விட்டான், ஞானம் வரும் போகும்னு சொல்லிட்டான். ஆனால் இங்க வந்து இந்த ஆத்மா இருக்கோ இல்லையோ, அது எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்குன்னு சொல்ற நீ, வியாபிச்சிருக்குது விபு, வியாபிச்சிருக்குன்னு சொன்னாக்க அப்போ நாம எல்லாருமே எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கோம். எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறதுனால உங்ககிட்ட உங்களுடைய சுகதுக்கங்கள் எனக்கு வரணும், என்னுடைய சுகதுக்கங்கள் உங்களுக்கு வரணும், எப்படி பரஸ்பரம் எல்லாருடைய சுகதுக்கங்களும் அறிந்து கொள்ளும்படியா ஆயிடும், அனுபவிக்கும்படியாவும் ஆயிடும். அதை யாருமே ஒத்துக்கல, ஏன்னா அனுபவிக்கலையே. உங்க சுகதுக்கம் உங்களுக்கு தான், என்னுடைய சுகதுக்கம் எனக்கு தான், அப்படிதானே இருக்கு. ஆனால் உங்க இதுல வந்து இந்த விரோதம் வந்துடும், ஆத்மா விபு அப்படின்னு சொன்னா இது பெரிய தோஷம் வர்றது. நமக்கு வந்து எப்படின்னாக்கா, இந்த உடம்புக்குள்ள மாத்திரம்தான் ஆத்மா இருக்கு, அதுலயும் அணுவா இருக்கு, அணுவா இருக்கிறதுனால நம்ம சித்தாந்தத்துல இந்த விரோதம் வராது, ஏற்கனவே இதை சொல்லிட்டோம். ஆனா இவா மதத்திலேயோ ஆத்மா வந்து சரீரத்துக்குள்ள இல்லை, வியாபிச்சிருக்குது அப்படின்ட்டு இவன், அதாவது என்னன்னா இந்த கணாத மகர்ஷியால சொல்லப்பட்ட வைசேஷிக சாஸ்திரம், இந்த வைசேஷிக தர்சனத்துல ஒரு விஷயம் அவன் சொல்லிட்டு இருக்க, ஆத்மா வந்து விபுவா இருக்குது,
ஆத்மா விபு, அது எல்லா விபுன்னு எல்லாருமே பரவி இருக்கிறது, அதுக்கு ஞான சுரூபம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரோ இல்லையா? அப்படின்னாக்க எப்படி இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுனாக்க, மனசுன்னு ஒரு இந்திரியம் இருக்கு, மனசுன்னு ஒரு இந்திரியம் இருக்கு, அந்த இந்திரியத்தினாலதான் இதை அறிந்து கொள்ள முடியும். ஆத்மாவை மனசுங்கிற இந்திரியத்தினால அறிஞ்சிக்க முடியும், இதை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்ற. இப்போ என்ன தோஷம் வரும்னாக்க, இதை சொன்ன பாருங்க, ஆத்மா எல்லா இடத்துலயும் இருக்கிறதுலயும் வியாபிச்சிருக்கோம் இல்லையோ, எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கிறதுனால எல்லாருக்கும் மனசு இருக்கோ இல்லையோ, எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் மனசு இருக்குது, மனசு இருக்குச்சு, அந்த மனசை கொண்டுதானே அறிஞ்சுக்கணும். இப்போ ஆத்மாவோ விபு, அவன் எல்லாருக்கும் மனசு இருக்குது, ஞானம் இல்லாட்டா கூட மனசு இருக்கு, அந்த மனதை கொண்டு, அந்த மனசை கொண்டு இவன் ஆத்மாவை அறிந்து கொள்ள வேண்டும். நான் விபுவா போயிட்டதுனால நான் என்ன பண்ணுவேன், உங்க மனசுக்குள்ளேயே நான் போந்துட்டு இருக்கேன், நீங்க என் மனசுக்குள்ள போந்துட்டு இருக்கீங்க, நம்ம எல்லாரும் எல்லார் மனசுலயும் போந்துட்டு இருக்கோம். அப்படி போந்துட்டு இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் அத்தனை ஆத்மாக்களையும் பத்தியும் தெரிஞ்சுக்கணும், அத்தனை ஆத்மாக்களையும் பத்தியும் தன்னோட தந்தம் மனசுனாலேயே தெரிஞ்சுக்கணும், அல்லது எல்லார் மனசுலையும் பூந்துட்டு இருக்கிறதுனால எல்லா மனசுலையும் பூந்துண்டு எல்லா விஷயமான ஆத்ம ஞானமும் வரணும் நமக்கு. அதனால என்ன ஆகும், எல்லாருடைய சுகதுக்கங்களும் நமக்கு வரும்படியா ஆயிடும். நீ மனதை கொண்டு சொல்றதுன்ற பட்சத்திலையும் சரி, அல்லது பொதுவாகவே விபுன்னு சொன்னாலும் சரி, இவால சொல்ல சாங்கியால கண்டனம் பண்றோம் இந்த விஷயத்திலாம், சாங்கிய பட்சத்துல இதெல்லாம் விருத்தம் வரும், விரோதம் வரும்னுட்டு. அந்த மாதிரிதான் வைசேஷிகன் பட்சத்திலையும் வரும், ஏன்னா எல்லா மனசோடையும் ஆத்மாவுக்கு விபுவா இருந்தாலும் சம்பந்தம் வந்துடுறது, சம்பந்தம் வந்துட்டாக்க எல்லாரையும் எல்லாரும் அவாவா மனசை கொண்டு அறிஞ்சுக்கிறதோ இன்னும் பொறுத்தியா மனசை கொண்டு அறிந்து கொள்கிறதோ ஆயிடும். அப்படி வந்ததுனாக்க ஒவ்வொருத்தருடைய சுகதுக்கமும் எல்லாருக்கும் வந்துடும், அப்போ அவ்யவஸ்தையா போயிடுமே, அது வியவஸ்தையே வராது, அது ஒவ்வொருத்தர் சிறீரத்துலயும் அந்த மாதிரி ஆயிடாது. இதனால எல்லாரையும் அறிந்து கொள்ள முடியும்னு சொல்லிட்டோம்னாக்க அவா மனசுலயும் அதை சொல்லவே முடியாது, ஏன்னா உடம்புல தானே இருக்குன்னு சொல்லணும். நீ இப்ப என் உடம்புல இது வந்து என் மனசு இருக்கு, அவா உடம்புல அவா மனசு இருக்கு, அப்படி இருக்குச்ச அவா உடம்புக்குள்ள நான் எப்படி போறது, அந்த மனசு வேற என் மனசு வேற தானே, ஆனா விபுவா போயிட்டதுனால அது எல்லாத்தையும் போய் முடிய ஆயிடுமே. அதனால எப்படி இத மாதிரி சொல்றது, இந்த மாதிரி வியவஸ்தை எப்படி நீங்க சொல்ல போறீங்க, இந்த ஆத்மாவானது எல்லாருக்கும் வியாபிச்சிருக்குன்னு சொன்னாக்க சுகதுக்காரிகள்னா எப்படி, நியமம் எப்படி, நியமம் எப்படி? அதுக்கு அவ என்ன சொல்றா, இதெல்லாம் பாஷ்யக்காரர் சாய்க்கிற விஷயம்தான், அவாவாருடைய புண்ணிய பாபூர்வ கர்மா, அந்த கர்மாவனால ஒரு அதிர்ஷ்டம் உண்டாகிறது, அந்த அதிர்ஷ்டத்தினாலதான் இந்த மாதிரி இருக்கு சமாதானம் சொல்ற. அதுலயும் விரோதம் வந்துருது, ஏன் அப்படின்னா இந்த புண்ணியபாபம்ன்றது அதுக்கு வரையற சொல்லுது. இவ எங்க சித்தாந்தத்துல அணுவானு ஆத்மா, அவனுடைய ஞாத்ரு ஞானம் இருக்குது, அவனுடைய ஞானம், அவனே ஞானம் இல்லை, அவன் ஆத்மஸ்வரூபம் இருக்கு, அவனுடைய ஞான தரபூத ஞானம் இருக்குது, அதை கொண்டு தன்னுடைய புண்ணியபாப கர்மாக்களுக்கு அனுகுணமாக கர்மாவெல்லாம் அவன் அனுஷ்டிக்கிறான். அப்படி அனுஷ்டிக்கிறதுனால அவன் புண்ணிய பாபம் பலன் அனுபவிக்கிறான் நாங்க சொல்ல முடியும். இப்போ இந்த வைசேஷிகன் பட்சத்துல எப்படி சொல்றது, புண்ணியபாப ரூப கர்மாவை இவன் அனுஷ்டிச்சான்றதுக்கு அது வரையற என்ன இருக்கு, அது எப்படி நீங்க நிர்ணயிக்கிறீங்கோ, ஏன்னா எல்லாம் விபுதானே, எல்லாரும் எல்லார்ட்டையும் வியாபிச்சிருக்காளோ இல்லையோ, எல்லா மனசும் எல்லாருக்கும் தெரிகிறது, அப்போ அவ சுகத்துக்கத்தை அனுபவிச்சானே இவனும் அதை அனுபவிக்கணும், இவன் அனுபவித்த அவாலும் அனுபவிக்கணும், எல்லாரும் எல்லாருடைய சுகத்துக்கத்தை அனுபவிக்கிறதும் வந்துடும். அப்போ அதுக்கு வியவஸ்தை என்ன சொல்றது, அந்த வியவஸ்தையே சொல்ல முடியாது, ஏன்னா அதுக்கு வகையிலேயே கிடையாது. அது இந்த சரீரத்துவம், ஏன்னா விபு இந்த சரீர தொடர்பு இருக்கே, சரீர சம்பந்தம்ன்ற எல்லாருடைய சரீர சம்பந்தம் எல்லாருக்கும் இருக்கு. அன்னைக்கு இன்னொன்று அப்பவே ஒன்று சொன்னோம், அன்னைக்கு இவை கதி வராது, ஆகத்தி வராது, மோட்ச பிராப்தின்றது வராது. இப்போ நான்
எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கேன்னு சொன்னாக்கா நான் சேவை கூட்டத்தை இங்கேருந்தே பார்க்கணும். ஏன்னா கர்மா கர்மா அப்படின்னு நீ சொன்னேன்னாக்கா கர்மா எப்படி போனா எனக்கு என்ன வந்தது, நான் தான் விபு ஆச்சு, ஆத்மஸ்வரூபம் விபு, எல்லாத்தையும் வியாபிச்சு தானே இருக்குது, நான் எப்படி நான் சேவை கூட்டத்தை பார்க்க முடியும், அது இல்லையே பார்க்கலையே நான். அந்த மாதிரி தான் நான் இருக்கேன், பக்கத்தில் இருக்கிறவாளுடைய சுகதுக்கத்தையே நான் அனுபவிக்க முடியாது, நான் என் கிரகணி என் குழந்தைகள் அப்படின்னு சொல்றோம், அவாவா அவாவா சுகதுக்கத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கா. அதுக்கு ஏதாவது பரிகாரம் தேடுறதுக்கு நம்மளால முடியுமே தவிர்த்து அந்த உடம்பு பல வலியையோ அல்லது உடம்புடைய சுகத்தையோ நான் ஏத்துக்க முடியாதே, என்னால் அனுபவிக்க முடியாது. ஏன்னா அவாவாளுடைய சுகத்துக்கும் அவாவால் தான், இதுதான் வியவஸ்தை லோகத்துல பார்க்கணும். ஏன் அப்படின்னா ஆத்மா அனுபவா இருக்கிறதுனால விபுவா இருந்தா எல்லாருடைய சுகத்துக்குமே எல்லாரும் அனுபவிக்கணும், அந்த மாதிரி பார்க்கணும். பார்க்கலையே அது மாதிரி அனுபவத்தை கொண்டுதான், அனுபவத்துக்கு லட்சியானுகுணம் லட்சணம், லட்சணானுகுணம் லட்சியம் கிடையாது. லட்சியம்னா என்ன அர்த்தம், எதை நம்ம நிரூபிக்க வஸ்துவை வச்சுட்டு தான், நான் தலைக்கேத்த குள்ளாவதான் நான் இது பண்ண முடியும், குள்ளாவுக்கேத்த தலையை என்னால் பண்ண முடியுமா? அதனால வஸ்து எப்படி இருக்கோ அதை பிரத்யக்ஷமா பார்த்து அதுக்கேத்த மாதிரி நான் லட்சணம் சொல்லணும், இதுதான் கிரமம். வஸ்துவுக்கு ஏற்ற மாதிரி லட்சணம், லட்சணத்துக்கு ஏற்ற மாதிரி வஸ்துவ நம்மளால மாற்ற முடியாது. அதனால லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம் ஆத்மாங்கிறது அணுவாகத்தான் இருக்கு, அதுக்கு ஞானம் இருக்கு, அதனுடைய சுரூபமும் ஞானம்தான். அது தன் சுகதுக்கத்தை தன்னுடைய புண்ணியபாப ரூப கர்மாவுக்கு அனுகுணமா அனுபவிக்கிறது, இப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் லோகத்தின் அனுபவம். இந்த அனுபவத்தை காட்டிலும் வேற ஒண்ணு, நீங்க சொல்ற மாதிரி விபுவாக வியாபிச்சு இருக்கிறது, அவா துக்கத்தை நான் அனுபவிக்கிறது, என் சுகத்தை அவா அனுபவிக்கிறது, அப்படி எல்லாம் கிடையாது, இதெல்லாம் இல்லை. ஆனால் விபு அப்படின்ற அப்படின்னு சொல்ற பட்சத்துல அது விரோதமா தான் முடியும், விபுன்னு சொல்ற பட்சத்துல அது விரோதமா தான் முடியும். ஏன்னா இப்படிதான் வரும், நித்திய உபலப்தி வந்துடும், அனுபலப்தி வந்துடும். அதனால வைசேஷிகன் சொல்றதோ சாங்கியன் சொல்றதோ அத்வைதி சொல்றதோ எதுவுமே இந்த இடத்துல அன்வயிக்காது. அதனால ஞானமே ஆத்மா, அந்த ஞானம் விபு அப்படின்னு சொன்னாலும் நித்யோபத்தியனுடைய பிரசங்கம் வந்துடும். ஆத்மா ஞானம் இல்லை, ஆனா அவன் சுரூப விபு, மனதனாலதான் அவன் அறிந்து கொள்கிறான் அப்படின்னு சொன்னாக்க விபுவா போயிட்டதுனால எல்லாருடைய மனசுலயும் இவனுக்கு சம்பந்தம் வந்துடும், எல்லார் உடம்போடையும் இவனுக்கு சம்பந்தம் வந்துடும், வந்துட்டாக்க நித்யோபலப்தி அனுபலப்தி பிரசங்கம் வந்துடும். அதனால எந்த விதத்துல சொன்னாலும் இந்த வைசேஷிகன் பட்சமோ சாங்கியன் பட்சமோ சரி என்ன, அதனால இந்த ஞாத்ருத்வம் அணுத்வம் இதுதான் சித்திக்கும். இது ஸ்ருதி சித்தம், அனுபவ சித்தம், பிரத்யக்ஷ சித்தம், யுக்தி சித்தம் எல்லாம் அப்படி அழகா போறேன் சூத்திரக்காரர், அதை அற்புதமா வரையறுக்கிறார் எம்பெருமானார். இப்போ இந்த தீப ஸ்ரீசூக்திய சேவிக்கலாம். ஏவம் ஆத்மனோ ஞாத்ருத்வம் அணுத்வம் ச உக்த்வா பக்ஷாந்தரே தோஷமாக. இப்ப பக்ஷாந்தரே ஞாத்ருத்வத்தை ஒத்துக்காம ஞானமே ஆத்மான்னு சொல்றவா, அணுத்வத்தை ஒத்துக்காம விபு ஆத்மான்னு சொல்றவா, இவாருடைய பட்சத்துல தோஷத்தை சாதிக்கிற நித்திய உபலப்தி அனுபலப்தி பிரதங்க அந்யதர நியமோ வா அந்யதா அந்யதா. ஞாத்ருத்வம் ஒத்துக்காம அணுத்வம் ஒத்துக்காட்டாக்க அப்போ ஞானாத்மவாதே சர்வகத ஆத்மவாதே, ஞானமே ஆத்மான்னு சொன்னாலும் அல்லது சர்வகதன், சர்வகதன் விபுன்னு அர்த்தம், விபுவாக ஆத்மாவை சொன்னாலும் உபலப்தி அனுபலப்தி ஞானத்தினுடைய அடைதல் ஞானத்தை அடையாதிருத்தல் இந்த ரெண்டுமே நித்தியவத் பிரசஜேயாதான், எப்பொழுதுமே அது வந்துடும். இது தோஷம் இந்த ரெண்டு பட்சத்திலையும். அல்லது உபலப்தி அனுபலப்தியோ உபலப்தி அடைதல் அடையாதிருத்தல் இது ரெண்டுத்துக்கும் அந்நதரணியமோவா, ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்று வந்து நிற்கும் நிச்சயமா, ஏதாவது ஒன்று நிச்சயமா இருந்துடும் அப்படின்னு தோஷம்.
அது எப்படி ஞானாத்மபக்ஷே தாவது, ஞானம்தான் ஆத்மா அப்படின்னு சொல்ற பட்சத்துல ஞானசிய பிரகாஷஸ்வபாவாத், ஞானமானது எப்பொழுதும் ஸ்வயம் பிரகாசம், அது பிரகாசிச்சுட்டே இருக்கும். பிரகாசஸ்வபாவாத் பிரகாஷ பரியாய உபலப்தேகே, பிரகாஷ பரியாயம் அதாவது பிரகாசத்தினுடைய வேறு ஒரு பதம், வேறு சொல், அதாவது பிரகாசம் பிரகாசத்தையே சொல்றது உபலப்திங்கிறது, அறிந்து கொள்ளுதல், ஞானம் பிரகாசிக்கிறது, அது பிரகாசம் தான் உபலப்திங்கிறதுக்கு அர்த்தம், அடைதல் அப்படின்றது ஞானத்தை அடைதல் அர்த்தம். உபலப்தேகே நித்தியவத் பிரசக்தி அனிவாரியா, எப்பொழுதுமே ஞானம் பிரகாசமா இருக்கும், அதனால எப்பொழுதும் ஞானத்தை அடைஞ்சுட்டே இருக்கணும். நான் தூங்குறேன் அந்த சமயத்துல கூட சரி எனக்கு ஞானம் அப்படியே பிரசரம் ஆகணும், ஆனா இல்லையே, நான் என்ன சொல்றேன், நான் கட்ட மாதிரி நான் தூங்கினேன் அப்படின்னு தான் நான் சொல்றேன், அதனால அது தோஷம். அப்புறம் ஞானே வித்தியமானே சதி, ஞானம் இருக்கு அந்த சமயத்துல ஹேத்வந்தரேன அனுபலப்தி ஜனநாயோகா, அதாவது ஞானம்ன்றது ஸ்வயம் பிரகாசம் தானே, ஞானம் ஸ்வயம் பிரகாசமா இருக்குச்ச, அது பிரகாசிச்சுட்டே தான் இருக்கணும், அது பிரகாசிச்சுட்டே தான் இருக்கணும், அப்போ ஞானம் பிரகாசிக்கல அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையோ, ஏன்னா தான் பிரகாசிச்சுருக்குதே, ஆத்மா தான் ஞானம், அதுதான் பிரகாசிக்கிறது, அது பிரகாசிக்கிற சமயத்துல அனுபலப்தின்னா பிரகாசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றது. இப்ப பிரகாசிக்கிறது இல்லைன்னு சொல்லக்கூடிய அனுபலப்தி இருக்குதே, அந்த அனுபலப்தி எப்படி வரும், அதான் பிரகாசிக்கிறதே, விளக்கு எரியறது, விளக்கு எரிஞ்சதுன்னாக்க விளக்கு எரிய எதுக்கு எரியறது, அந்தகாரம் வரக்கூடாது, இருட்டு வரக்கூடாதுன்னு, இருட்டு வரக்கூடாதுன்னு விளக்கு ஏற்றணும், விளக்கு ஏற்ற சமயத்தில் இருட்டு வருமோ, நீங்க என்ன பண்ணாலும் விளக்கு அணைச்சாதான் இருட்டு வந்து வரும், இப்ப இந்த இடத்துல விளக்கே அணைக்கல, அப்ப இருட்டு வரவே வராது, அது பாட்டுக்கு பிரச்சனை தெரிஞ்சுட்டு இருக்கு எல்லாம். அதே மாதிரி ஞானம் எப்பொழுதும் ஸ்வயம் பிரகாசம், அது பிரகாசிச்சுட்டு இருக்குது, இந்த ஞானம் பிரகாசிக்கிற சமயத்துல ஞானம் பிரகாசிக்கல அப்படிங்கிறது எப்படி வரும், அனுபலப்தியே வராது, அப்ப அனுபலப்தி பிரகாசிக்கலன்றதுக்கு ஹேத்து எது, ஞானம் பிரகாசிக்கிறது தான். ஆகையினால ஞானம் பிரகாசி அனுபலப்திக்கு ஹேத்து ஞானம், உபலப்திக்கு ஹேத்து ஞானம், ரெண்டுத்துக்குமே ஹேது ஞானமா இருக்கிறதுனால ரெண்டும் ஒரே சமயத்துல இருக்கணும், பிரகாசம் அப்பிரகாசம் ரெண்டும் ஒரே சமயத்துல இருக்கணும், ஏன்னா அனுபலப்திக்கு ஹேத்து காரணம் இருந்தா காரியம் இருக்கணும் இல்லையோ, மண் இருந்தா கடை இருக்கு, துணி நூல் இருந்தாலும் துணி இருக்கு, அத மாதிரி காரணம் இருந்தா காரியம் இருக்கணும். இப்ப ஞானம் தான் பிரகாசத்துக்கும் ஹேத்து அப்பிரகாசத்துக்கும் ஹேத்து அப்படின்னு தானே நீ சொல்லிட்டு இருக்க, அதனால ரெண்டும் ஒரே சமயத்துல இருந்தே ஆகணும், ரெண்டும் ஒரே சமயத்துல எவனாவது ரெண்டும் ஒரே சமயத்துல இருக்கணும்னு எடுத்துப்பானா, இல்லையே அந்த மாதிரி இல்லையே, ஒரே சமயத்துல ரெண்டும் இருக்கிறதுன்றது லோகத்துல இல்லை, அது விருத்தம். அதனால சொல்ற ஞானசிய சர்வதா வர்த்தமானத்வாது சர்வதா உபய பிரசக்தி, ஞானம் எப்பொழுதும் இருக்குது, எப்பொழுதும் பிரகாசிக்கிறது, ஞானம் தான் இந்த ரெண்டுத்துக்குமே ஹேத்து, உபலப்திக்கும் அனுபலப்திக்கும், அதனால எப்பொழுதுமே அது இருக்கணும் நிச்சயமாக, இது பெரிய தோஷம். இல்ல அத வேற மாதிரி நாங்க சொல்றோம், நீ சொல்றியா என்னன்னு, யுகபத்து விருத்த காரிய ஜனன அயோகா, யுகபத்து ஒரே சமயத்துல விருத்தமான காரியங்கள்லாம் வராது இல்லையோ, நாம சொன்னாவே அவனே என்ன சொல்றான், அந்தகாரமும் வெளிச்சமும் ஒரே சமயத்துல இருக்காது, வெளிச்சம் வந்துருந்தானே இருட்டு போயிடும், இருட்டு வந்துருந்தானே வெளிச்சம் போயிடுறது, அதனால ரெண்டும் ஒரே சமயத்துல இருக்காது இல்லையோ, அதனால ஞானம் உபலப்தி அனுபலப்தியோகோ அந்நிதர ஹேதுகோ ஆஸ்தியது, ஞானமானது பிரகாசத்துக்கோ அல்லது அப்பிரகாசத்துக்கோ ஹேது அப்படின்னு ஏதோ ஒண்ணு நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, ததா அந்நதர நியமசியா அப்படின்னாக்க வேற அப்படின்னு நீ ஒத்துக்கோ, எப்பொழுதும் உபலப்தி இருக்கணும் பிரகாசம், அல்லது எப்பொழுதும் எப்பொழுதும் அனுபலப்தி இருக்கணும், ஏதாவது ஒண்ணு நித்தியமா இருக்கணும், நித்தியமா ஏதாவது ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு நீ ஒத்துக்கணும், அதை நீ ஒத்துப்பியா, அது இந்த மாதிரி இல்லை, எப்பொழுதுமே உபலப்தின்றதே இல்லை, எப்பொழுதும் அனுபலப்தின்றதே கிடையாது,
பாஷகார சாதிச்சா மாதிரி எப்ப விஷயத்தை தெரிஞ்சுக்கணுமோ அப்ப உபலப்தி, எப்ப விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுமோ அப்ப அனுபலப்தி. அப்படிதான் இருக்கே தவிர்த்து ஒரே சமயத்துல உபலப்தியே இருக்கிறது அல்லது அனுபலப்தியே இருக்கிறதுன்றது கிடையாது. அது லோகத்துல பார்த்துட்டு இருப்போம். அதனால நீ சொல்ற பிரகாரம் பார்த்தோம்னாக்க ஏதாவது ஒண்ணு நித்தியமா இருக்கணும், அது இல்லை. அதனால அன்னதான நியமம் வந்துடும், அதுவும் தோஷம். இது ஞானமே ஆத்மா அப்படின்னு அவ சொல்றாளே அந்த பட்சத்துல ஹேது, அது தோஷம் சொல்லியாச்சு. அதுக்கு மேல சர்வக தத்துவ பக்ஷே வைசேஷிகன் சொல்றானே விபு ஆத்மா விபு அப்படின்னு சொல்றான். அப்போ சர்வக தத்துவ பக்ஷே யதா ஞானாத்மா வாதினம், ஞானமே ஆத்மான்னு சொன்னாலும் இல்லையா அவா பக்ஷம் மாதிரி, ததைவ ஹேது ஜன்னி ஞான வாதினா வாதினோபி, ஏதோ ஒரு ஹேத்து சொல்லணும். மனசம்பந்தம், மனசம்பந்தத்தினால பிரகாசம் உண்டாகிறது அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி அதிலிருந்து ஞான உற்பத்தி வருது அப்படின்னு நீங்க சொல்ல, அதுதான் அவன் சொல்லுவான். அப்ப என்ன அவர் கேட்கிறார் பிரமாணர், சர்வேஷாம் ஆத்மனாம் சர்வகதத்தே, எல்லாருடைய எல்லா ஆத்மாக்குறத்தும் சர்வகதத்தம் விபுத்தம்ன்றது இருக்குது, எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கிறது அப்படின்னு இருக்கு. அதனால சர்வசிய ஆத்மனா சயோகாதேகே, சர்வசிய ஆத்மனா ஆத்ம மனசயோகாதேகே, எல்லாருக்குமே ஆத்மன் ஆத்மா மனசு இந்த சம்யோகம் இருக்க சேர்க்கைங்கிறது எல்லாருக்கும் உண்டு. எனக்கு என்னுடைய மனதோட சயோகம் உண்டு, உங்களுக்கு உங்களுடைய மனதோட சயோகம் உண்டு அப்படின்னு சொன்னா சரியா இருக்கு. விபுன்னு சொல்லிட்டாக்கா அப்ப ஞானம் உற்பத்தி ஆயிண்டே இருக்கணும், ஆனா சம்பந்தம் இல்லையா உற்பத்தி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். அதுவும் அது மாதிரி நிச்சயப்படுத்தி அனுபலத்தி பிரசங்கா அந்நிதரணியமாவா அந்நிதா அந்த மாதிரி ஆயிடும். அது நீ ஒத்துக்கிறியா? ஏன்னா மனசு மனசும் ஆத்மாவும் சம்பந்தம், அந்த சம்பந்தம் எப்ப வரும்? விபுவா போயிடுதே, எப்பொழுது எல்லாருக்கும் சம்பந்தம்ன்றது வந்துடும். வந்துடுச்சுனாக்க அது நிச்சயப்படுத்தி அனுபவத்திங்கிறது வந்துடும். அது ஏன்னா எப்பொழுதுமே விபு, விபு நித்தியம், நித்தியமா இருக்கிறதுனால எல்லாருடைய மனசோடையும் எப்பொழுதும் சம்பந்தம் இருக்கு. ஏன்னா எல்லாருடையும் வியாபிச்சிருக்கா மனசை வியாபிக்க மாட்டானா? இன்னொருத்த மனசை அல்லது இன்னொருத்த உடம்ப வியாபிக்க மாட்டானா? எல்லாருக்குமே வியாபிச்சிருப்பான். அதனால ஆத்ம மனசையோகாதே ஹேதோ சர்வேஷாம் சாதாரணத்வாத், எல்லாருக்கும் பொது அது, எல்லாரும் வியாபிச்சிருக்கா, அதனால எல்லாருக்கும் ஆத்ம மனசயோகம் ஆத்மேந்திரிய சயோகம் ஆத்ம வஸ்து சயோகம் இதெல்லாம் இருக்கு. இந்த சம்பந்தம்லாம் இருக்கிறதுனால முக்த ரீத்தியா இப்ப சொன்னமே ஞானாத்மவாதிகளுக்கு தோஷம், சதைவ பிரசக்தி, எப்பொழுதும் உபலப்தியோ எப்பொழுதும் அனுபலப்தியோ அல்லது எப்பொழுதும் ரெண்டுமோ இந்த மாதிரி தோஷம் வரும். அதனால கிடையாது கிடையாது கர்மான்றது ஒண்ணு, புண்ணியபாப ரூப கர்மான்னு எல்லாரும் அனுஷ்டிக்கிறோம். புண்ணியபாபக ரூப கர்மாவை எல்லாரும் அனுஷ்டிக்கிறதுனால நாம் என்ன பண்றோம்னாக்க இந்த கர்மானுகுணமாக இவாளுக்கெல்லாம் ஆத்மன சயோகம் வருது, அதனால ஞான உற்பத்தி ஆகிறது அப்படி இப்படின்னு நீ சொல்லணும். அப்படி சொன்னா கூட அதிருஷ்ட உற்பத்தி ஹேதோரபி, அதிருஷ்ட உற்பத்தி எப்படி உண்டாச்சு கர்மா பண்றதுன்றது? நான் வந்து விபுவாச்சே, எல்லார்ட்டையும் வியாபிச்சிருக்கேன். இப்ப எம்பெருமான் விபு, எம்பெருமான் நித்தியசுத்தன், அவன் நித்தியசுத்தனா போயிட்டதுனால அவன் நமக்குள்ள வியாபிச்சிருந்தாலும் அவனுக்கு தோஷம் வராது. ஆனா நாம எல்லாரும் சம்சாரிகள், நம்ம விபுவா போயிடவே எல்லாருடைய உள்ளுக்குள்ள நம்ம போறோம், எல்லா உடம்பு சம்பந்தமும் நமக்கு இருக்கு, அதனால எல்லா கர்மாவையும் எல்லாரும் அனுஷ்டிக்கணும்னு வந்துடும். அப்ப எல்லாருடைய சுகங்களும் எல்லாருக்கும் உண்டுன்னு ஆயிடும். அதுதான் காரணம்னா அந்த காரணமும் எல்லாருடையும் எப்பொழுது இருக்குது? எல்லாருடைய சுகதுக்கத்துக்கும் காரணம் எல்லாருமே அப்படின்னு ஆயிடும். அதனால சர்வசிய சாதாரணத்துவா, எல்லாருக்குமே அது சாதாரணம் தான், பொதுவா எல்லாருக்குமே ஒன்னா இருந்தது. ஆகையினால அதிர்ஷ்டேனாபி நவ்யவஸ்தா, நீ புண்ணியபாப ரூப அதிர்ஷ்டம் இருக்கே, அந்த புண்ணியபாப ரூபமான கர்மாவனால உண்டான அதிர்ஷ்டம், அந்த அதிர்ஷ்டத்தினால கூட
இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால வியவஸ்தையே பண்ண முடியாது. அதனால விபு அப்படிங்கிறது பகவானுக்கு வேண்டிதான், பிராட்டிக்கு. நம்ம சித்தாந்தத்துல பகவான் பிராட்டி காலம் ஞானம் பிரகிருதி தர்மபூத ஞானம் பிரகிருதி ஞானன்ற தர்மபூத ஞானம் இந்த பிரகிருதி வந்து பிரகிருதி மண்டலத்துல வியாபிச்சிருக்கும். இவைகள் தான் விபுன்னு நம்ம சித்தாந்தத்துல சொல்றோம். ஜீவாத்மாக்களுக்கு விபுத்தம் கிடையாது. ஆத்மாக்கள்ன பரகோடியில் இருக்கக்கூடிய பகவானுக்கும் பிராட்டிக்கும் ஒண்டிதான் விபுத்தம்ங்கிறதே இருக்குது. ஜீவாத்மாக்களுக்கு விபுத்தம் கிடையாது. அந்த மாதிரி ஞானமே ஆத்மான்னு சொல்றதும் கூடாது. ஞானமே ஆத்மான்றது தப்பு. அது என்ன சொல்லணும் அப்படின்னா, ஞானமே ஆத்மான்னு சில வாக்கியங்கள் சொல்றது. அது காரணம் என்னன்னா, ஜடத்தம் எப்பொழுதுமே வராது. இந்த ஆத்மாவுக்கு ஜடத்தம்ன்றது வராது. எப்பொழுதும் சுயம் பிரகாசமாவே இருப்பான் அப்படின்னு சொல்றதுக்கு வந்ததே தவிர்த்து, ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு வரவே இல்லை. ஆகையினால சர்வாத்மனா இந்த ஆத்மாவுக்கு அணுத்வம் ஞாத்ருத்வம் ஞானஸ்வரூபம் இதெல்லாம் உண்டு அப்படின்றத இந்த அதிகரணத்தினால 14 அதிகரணங்களினால ஆச்சரியமா சாதிச்சார். அர்த்தம் குரு பரம்பராயே நமஸ்தே.